தமிழ்நாட்டில் மின் கட்டணங்கள் உயர்கிறது. வீடுகளுக்கான மின் கட்டணம் 27 ரூபாய் முதல் 565 ரூபாய் வரை அதிகரிக்கிறது. ஒரு கோடி இணைப்புகளுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை. மக்கள் பாதிக்கப்படாத வகையில் மின் கட்டணம் மாற்றி அமைக்கப்படுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். நூறு யூனிட் இலவச மின்சாரமும் தொடரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி மின் பயன்பாட்டிற்கான நிலை கட்டணமும் ரத்து. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக புகார். டெல்லி மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த 8 பேர் கைது. கேரளாவில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவிகளின் உள்ளாடைகளை களைய கட்டாயப்படுத்திய விவகாரம். பெற்றோர் மாணவிகள் அளித்த புகாரில் தேர்வு மைய கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு. கள்ளக்குறிச்சி பள்ளி வன்முறை தொடர்பாக இதுவரை 108 பேர் கைது. வீடியோ காட்சிகள் மூலம் மேலும் பலரை அடையாளம் காணும் பணி தீவிரம். கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பியதே கள்ளக்குறிச்சி வன்முறைக்கு காரணம். அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே கலவரம் நடந்ததாக அமைச்சர்கள் விளக்கம். மாணவி மரணம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது ஏன்? மாணவியின் பெற்றோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. நாடு முழுக்க 99.18% வாக்குகள் பதிவு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழ்நாட்டில் 100% வாக்குகள் பதிவு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அமைச்சர் நாசர், ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பாதுகாப்பு கவசங்கள் அணிந்தபடி வாக்களிப்பு. மொழி இனம் வாழ மத்தியில் கூட்டாட்சி உருவாக வேண்டும். தமிழ்நாடு நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பாஜக வேட்பாளர் ஜக்தீப் தங்கர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் முன்மொழிந்தனர். ஜெய் பீம் பட வழக்கில் கடுமையான நடவடிக்கைகள் கூடாது. காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையில் இருந்து 133,000 கன அடி நீர் திறப்பு. குமாரபாளையம் அருகே ஆபத்தை உணராமல் ஆற்றில் குதித்து விளையாடும் சிறுவர்கள். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை கூடுகிறது. மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல். தமிழகத்தில் இன்று 91% தனியார் பள்ளிகள் வழக்கம் போல இயங்கின.
பள்ளிகளின் பட்டியலை வெளியிட்டு மெட்ரிகுலேஷன் இயக்குநரகம் தகவல். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் எதை வேண்டுமானாலும் பதிவிடலாமா? கள்ளக்குறிச்சி கலவரத்தால் கிடைத்த நீதி என்ன என்றும் இளைஞர்களுக்கு கரூர் மாவட்ட நீதிமன்றம் சரமாரி கேள்வி. மத்திய பிரதேசத்தின் நர்மதை ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து 13 பேர் உயிரிழப்பு. விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்து 15 பேர் உயிருடன் மீட்பு. நடிகர் சிவாஜி எழுதி வைத்ததாக கூறப்படும் முயல் ஜோடிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவாஜி மகள்கள் தரப்பில் வாதம். கிரிப்டோ கரன்சிகளை தடை செய்ய ரிசர்வ் வங்கி பரிந்துரை. இந்தியாவில் மட்டும் தடை செய்வதால் பலன் இருக்காது என்று ஒன்றிய அரசு விளக்கம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 488 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 37,504 ரூபாய்க்கு விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.